ஓம் தத்புருஷாய பத்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. பொதுவாகவே புதுமை அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் உத்தியோக சம்பந்தப்பட்ட வகை அப்படிங்கிறத விட உங்களுடைய உடல் ரீதியாகவே, அதாவது உணவு பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி அல்லது ஓய்வு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த நேரத்தில் எந்த வேலையை செய்யலாம், எந்த நேரத்தில் ஓய்வெடுக்கலாம், எந்த மாதிரியான உணவு அல்லது பல வகைகள் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு அருமையான திட்டமிடுதல் இன்றைய நாளில் ஆரம்பமாகும். உடம்பு மீது அக்கறை எடுக்கக்கூடிய, தொழில் ரீதியான வகையில் அக்கறை செலுத்தக்கூடிய, ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை செலுத்தக்கூடிய, உணவு பழக்க வழக்கங்களில் அக்கறை செலுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்கள் சார்ந்த விஷயங்களில் உன்னிப்போடு செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ருண கணபதி, அதிஷ்டையன் இரண்டு, அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே, அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ். ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று சிந்தனை உருவாகக்கூடிய மகத்தான நாள். ராசி அதிபதியும் பஞ்சமாதிபதியும் உங்களுக்கு அம்ச வலிமையோடு ஜாதக, அதாவது சாதகமாக இருக்கிறதுனால, ஜாதகம் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்றைய நாளில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே ஏற்றங்களை சந்திக்க முடியும். குறிப்பிட்ட காலங்களில் குறிப்பிட்ட வேலையை செய்து நீங்கள் குறிப்பிடும்படியான மனிதராக திகழக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கடன் தொல்லை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கணிசமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அல்லது உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய, அந்த முடிவுகளை தெளிவாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பச் சூறாவளியை துணிந்து எதிர்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன், அதிஷ்டையன் நான்கு, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். சந்திர பகவான், அதாவது தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும், பண வரவு மிகுதியாகும். மீடியா சம்பந்தப்பட்ட, கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை உருவாகும். ஒரு சில பேருக்கு இருக்கிற தொழிலில் வந்து திடீர்னு உத்தியோகம் போகக்கூடிய அளவுக்கு இருக்கிற தொழிலில் வந்து நலிந்து போகிறது அல்லது செய்கிற உத்தியோகம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோக இழப்பு ஏற்படுறது, இந்த மாதிரியான சூழல் இருந்துகிட்டு இருந்தால் கூட அது வந்து அடுத்து வரக்கூடிய காலங்களில் எந்த மாதிரியான வகையில் வாழ்க்கையை அமைச்சுக்கலாம், எந்த மாதிரியான தொழில் ஆரம்பிக்கலாம் அல்லது எந்த மாதிரியான வியாபாரம் ஆரம்பிக்கலாங்கிற ஒரு புதிய சிந்தனை நிச்சயமாகவே உருவாகும். அதன் மூலமாக ஒரு புதிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீய பழக்க வழக்கங்களை திரும்பி பார்க்காமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த பெருமாள், அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே, அதிஷ்ட எழுத்துக்கள் எம் யூ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்பு சேரக்கூடிய யதார்த்தமான நாள். பொதுவாக ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் ஏற்றத்தை சந்திக்க முடியும். பெரியவங்ககிட்ட, அதாவது மிக மிக பெரியவங்களாக உள்ளவங்க, மகான்களாக உள்ளவங்களை உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு பக்குவமான ஒரு சூழ்நிலைகளும் திறமைகளும் மிகுதியாகும். பிடிச்சோ பிடிக்காமலோ தேவையில்லாமல் எதிர்ப்பு இருந்துருவீங்களே, அந்த எதிர்ப்புகள் மூலமாக கூட சிறப்பு சேரக்கூடியது. அந்த எதிராளி வந்து நண்பராக, அதாவது பகைவர் கூட நண்பராக கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கிறது. இந்த மாதிரி நன்மைகள் அதிகரிக்கும். அரிசி மில் வச்சுருக்கிறவங்க, ஐஸ் வியாபாரம் செய்கிறவங்க, குளிர்பான விற்பனையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது இருக்கிற உத்தியோகத்தில் இருக்கிற தொழில் ரீதியான வகையில் ஒரு நல்லது ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் எதிர்காலம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால் முனீஸ்வரர், அதிஷ்டையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் பி கே. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாள். அங்காரகன் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் வலிமையாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆசையும் நாட்டமும் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து ஈடுபாடு மிகுதியாகும். அதே சமயம் விவசாய சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் அதற்கான வருமானங்களும் மிகுதியாகும். சகாயமான வகையில் பூமி கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் நீண்ட நாள் கடன் தொல்லைகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியும் என்ற தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விகட கணபதி, அதிர்ஷ்ட
அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டி. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். ஜீவனஸ்தானம் வலிமையாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அதே சமயம் ராசிதிபதி புதன் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அம்சமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை தேடி வரக்கூடிய சூழல் உருவாகும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு சிறப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியுமா என்ற கேள்வியை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் 8 அம்மன். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் சி. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். குரு பகவானுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான வருமானமும் மிகுதியாகும். அதே சமயத்தில் குடும்ப கௌரவம் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். கூட்டு குடும்பங்களாக உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தில் உங்களுடைய மன சந்தோஷமும் மன ஆறுதலும் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்றாட காரியங்களில் அச்சம் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வரவும் உறவும் வலிமையாகக்கூடிய நல்ல நாள். வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால அதாவது ஞானகாரகன் கேது பகவான் வந்து உங்களுக்கு நல்ல வலிமையை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. உங்களுடைய பேச்சில் வந்து ஒரு தீர்க்கம் தெளிவு அதிகரிக்கும். எந்த இடத்துல அதாவது கடன்காரங்கிட்ட எப்படி பேசணும், அதே சமயம் தொழில் ரீதியான வகையில் எப்படி பேசணும், உத்தியோக சம்பந்தப்பட்ட வகையில் எப்படி நடந்துக்கணும், வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் எந்த மாதிரி பேசணுங்கிற விஷயத்தை வந்து புரிஞ்சு அதன்படி நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். எது எப்படி இருந்தாலும் தைரிய ஸ்தானாதிபதி சப்தமஸ்தானாதிபதியும் நல்ல இடத்தில் இருக்கிறதுனால நல்ல சாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். திருமண வயசில் உள்ளவங்க திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவுகளை எதிர்பார்க்க முடியும். அம்சங்கள் நிறைந்த இன்றைய நாளில் சிறந்த மனிதர்களிடம் சிநேகம் வைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கை கொடுக்கும் காமாட்சி. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நாள். பாக்கிய ஸ்தானாதிபதியும் சப்தம ஸ்தானாதிபதியும் நல்ல வலிமையோடு இருக்கிறதுனால அதாவது கச்சிதமான காரியங்களில் நிச்சயமான வெற்றிகளை சந்திக்க முடியும். உங்களுடைய செயல்பாடுகளில் கச்சிதமான ஒரு சூழ்நிலைகள் அதிகரிக்கும். தெளிவு உறுதி அதே சமயத்தில் தேவையான இடத்துல பணிவு இதுவெல்லாம் அந்தந்த இடத்துல பகிர்ந்துக்கக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும். குடும்பத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒருவர் ஒருவர் புரிந்து மதித்து செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் வந்து கட்டுக்கோப்பான முடிவுகளை எடுக்கக்கூடிய இன்றைய நாளில் தகுதிக்கு மிக்க நட்புகளில் நாட்டம் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன். அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஜே. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதாவது கடந்த காலங்களில் பெண்களை வந்து யாரெல்லாம் கண்களாக மதித்தாங்களோ பெண்களையும் பெண்மையையும் மதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெருமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பஞ்சமஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் அதாவது சுக்கர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அதே சமயத்தில் பூமி இடம் வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பதால் வக்கனையாய் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காட்டேரி முனிசாமி. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதார வகையில் சிறப்பு சேரக்கூடிய பொன்னான நாள். புதிய தங்கம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். இப்போ இருக்கிற சூழலில் இப்போ விற்கிற விலையில் வந்து தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தால் கூட அந்த தங்கத்தில் ஓரளவாவது வாங்கக்கூடிய அளவுக்கு அதாவது உடலில் அங்கத்திற்கு தேவையான தங்கத்தை ஓரளவாவது வாங்கக்கூடிய சூழல் நிச்சயமாக இன்றைய நாளில் அதிகரிக்கும். அப்படி வாங்கக்கூடிய தங்கம் தொடர்ந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களையும் அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளையும் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விழிப்புணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் எம்.
மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவி அல்லது பதவி கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். பொதுவாகவே ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானாதிபதியோட பலம் அதிகமாக இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகும், உத்தியோகத்தில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணி உயர்வு அல்லது பதவி உயர்வு மற்றவங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தவங்களே அந்த பணி உயர்வும் பாராட்டும் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகும், உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வேலையில் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி பொறுப்பு வரும்பொழுது கவலைப்பட வேண்டாம், சிரமப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். பொறுப்பு அதிகமாக கிடைக்கிற மனுஷனுக்கு தான் சிறப்பும் மதிப்பும் அதிகமாகுதுங்கிற விஷயத்தை உங்களுடைய உள் மனசில் வச்சு செயல்படுவது நல்லது. எது எப்படி இருந்தாலும் தேவாரம் திருவாசகம் படிப்பது அல்லது கேட்பது இன்றைய நாளுக்கு நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவ அம்மன், அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிஷ்டைய எழுத்துக்கள் ஆர் கே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பொதுவான வகையில் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற உண்மையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.